தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்முடன் எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு ராமசாமி மெய்யப்பன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். எதிர்கட்சிகள் ஐஎன்டிஏ அப்படிங்கிற கூட்டணி சொல்கிற அந்த எதிர்கட்சிகள் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தது தவறா இல்லை முன்னேற்பாடு இல்லாமல் கொண்டு வந்தாங்களா? நம்ம வந்து இரண்டு விஷயங்களா, சாமானிய மனிதரா இல்லை ஒரு கடைநிலை மனிதரா நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு டெமோக்ரட்டிக் ரைட் வந்து எல்லாருக்கும் உண்டு, அதுவும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு தார்மீக பொறுப்பும் இருக்குது. ஸோ அப்போ மணிப்பூரில் நடக்கிற கலவரங்கள் பிரச்சனைகள் நம்ம நாட்டில் மட்டும் உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க அப்படின்ற போது அவர்களுக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்கான உரிமை உண்டு. அவர்களான அந்த கேள்வி கேட்கறதுக்கான திறனை வந்து சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்றது பிரச்சனை. அது வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இல்லை, அதில் வந்து ஃபஸ்ட்டு ரூல் 167 ஒரு வாய்ப்பு லோக்சபாவில் இருக்குது. அந்த ரூல் 167 யார் ரெஸ்பான்சிபிள் மினிஸ்டர்ஸ், யார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ அவங்க எல்லாரையும் அவங்க கேள்விகள் கேட்கலாம், அதுக்கு கீழே விவாதம் நடக்கலாம். அந்த விவாதம் வந்து 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஜென்ரலாக நடக்கும். ஒரு செஷன் வந்து அது நடக்கும். அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அது தேவை அப்படின்னா அவைத்தலைவர் நம்மளோட மிகு சேர்பர்சன் அவர்கள் ஸ்பீக்கர் அவர்கள் வந்து அதை வந்து சபாநாயகர் இன்னொரு செஷனுக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பர்மிஷன் கேட்டால் அது போகலாம். அப்படி அது தேவைப்பட்டால் அவங்க அதுக்கப்புறமா ரூல் 267 கீழே மேண்டேட்ரி டிஸ்கஷன், அதாவது அன்னைக்கு ஃபுல்லாக வேறு எந்த சப்ஜெக்ட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் சொல்லாமல் இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்கலாம். அதுக்கப்புறமா தான் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வரணும். இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற வாய்ப்புகள் தெரிஞ்சே அவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் ராஜ்யசபாக்கும் சரி லோக்சபாக்கும் சரி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பியூஷ் கோயல் அவர்களும் லோக்சபாவோட விப் அவர்களும் வந்து எதிர்கட்சிகளுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து 167 கீழே முதல்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், டெஃபினட்டாக கன்சர்ன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அதற்கான பதிலை சொல்லுவாங்க, அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து அன்றைக்கி அரசியல் ஆக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம பாராளுமன்றம் துவங்கிய முதல் நாள் அன்னைக்கு அந்த டிஸ்கஷனே இல்லாமல் ஒரு அமளியாக்கி அன்னைக்கு அந்த டிஸ்கஷனை 167 நடக்க விடாமல் 267 மட்டும்தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சு அதுக்கப்புறமா அன்னைக்கு செஷன் நடக்கவே இல்லை, ஒரு நாள் முழுக்க வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமாவும் இந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து அவர்களால் ஒரு சொல்யூஷனே கொண்டு வர முடியல, கடைசியில் அவங்களால் அந்த டிஸ்கஷனே கொண்டு வர முடியாது, ஒரு தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க அதுக்கப்புறமா என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள்கிட்ட கடைசியாக கிடைத்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது. அந்த மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸில் என்ன கட்டாயம் அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டியும் இருக்குது. அந்த மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் ஜென்ரலாக மூவ் பண்ணும்போது ஒரே ஒரு இஷ்யூவில் மூவ் பண்ணுவாங்க, ஆனால் அதை சப்போர்ட் பண்ணி மூவ் பண்ணுறேன்னு பலர் வந்து பர்மிஷன் கேட்பாங்க அவைத்தலைவர்கிட்ட. அவைத்தலைவர்கிட்ட கேட்கும்போது நம்ம சபாநாயகர் வந்து அவங்களுக்கும் பர்மிஷன் கொடுத்தா அவங்க ஒவ்வொரு இஷ்யூலையும் அதற்கான கேள்வி கேட்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம்னா கோகோய் அவர்கள் வந்து கேட்டது வந்து ஒரே ஒரு இஷ்யூ, மணிப்பூர் இதில் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க, 10 மணிக்கு முன்னாடி அந்த ரெப்ரஸன்டேஷனை ப்ராப்பராக பண்ணி அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அதில் பர்மிஷன் கேட்டு டிஆர் பாலு அவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்லாம் கேள்வி கேட்கும் போது 2-3 விஷயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் வந்து எய்ம்ஸ் வரதை பற்றி, அதுக்கப்புறம் வருவாய் சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேட்காங்க. 15 லட்சம் கேட்டார். ஸோ 15 லட்சமும் கேட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம நாடு ஃபுல்லாக இருக்கிற பல ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து சிலர் தான் அந்த அலையன்ஸ்லேயே மொத்தமாக, அந்த சிலர் வந்து நிறையா விஷயங்களை கேட்டாங்க. அது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கான அவசியம் இருக்குது. ஜென்ரலாக ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம பாராளுமன்ற ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா ரூல்ஸ் படி அந்தந்த இதுக்கு இலாக்காவுக்கு யார் பொறுப்பு இருக்காங்களோ அவங்க சொல்கிறதுக்கான தேவைகள் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி லிஸ்ட்டை பதில் சொன்னவங்க இருப்பாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருப்பாங்க, அமித்ஷா அவர்கள் இருப்பாங்க, ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள், பியூஷ் கோயல் அவர்கள் எல்லாருமே பதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர்கள் துறைகள் சார்ந்து கேள்விகள் இருந்திருக்கும், எத்தனை விமான நிலையங்கள் இருந்தது, என்ன வசதி வாய்ப்பு இருந்தது, இல்லை இது என்ன சொத்து மதிப்பு என்ன, இல்லை தக்காளியோட விலை என்ன, இல்லை அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும் அப்படின்றனால இவர்கள் எல்லாருமே அதற்கான பதிலை சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் பதில் சொன்னதுக்கப்புறம் பிரதமர் சொல்லணுன்றதுக்கான அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளோட கன்வென்ஷன் அண்ட் கஸ்டம் என்ன அப்படின்னா மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடென்ஸில் அது அந்த தலைவருக்கு அகேன்ஸ்டாக கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த தலைவர் ட்ரெடிஷ்னலாக வந்து கடைசியாக பதில் சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் வாக்களிங்க அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கான காலம் அதுதான் கன்வென்ஷனாக இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம பிரதமரும் அதனால் பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். இதில் ஏன் எதிர்கட்சிகள் வந்து தோல்வியுற்றவர்கள் ஆகிறாங்க அப்படின்னா 2 காரணங்கள். ஃபேக்சுவலாக நடந்த விஷயங்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து எந்த பதிலும் இவர்களால் சொல்ல முடியாது, எந்த வேலையும் செய்யலை அப்படின்ற ஒரு இதை பிம்பத்தை வந்து நம்ம
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சா ஒரு தவறு. இரண்டாவது, பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த போது இவர்களால் அதை கவுண்டர் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் செய்த வெளிநடப்பு. மக்கள் இப்போ அதை வெளிநடப்பு அப்படின்றது வெறும் அவர்களோட உரிமையாகவும் ஒரு டெமோக்ராட்டிக் ரைட்டை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதாக பார்க்காம ஒரு பிரதமர் வந்து அதற்கான பதில், இவர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார். மணிப்பூரை பற்றி தானே கேட்டார், மணிப்பூரை பற்றி பிரதமர் சொன்னாரோ? டெஃபினட்டாக நம்ம எப்படின்னு பார்க்கணும்னா, பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே லோக்சபா ரூல்ஸ் 20 கீழே எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். அதுவும் மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் கேட்கும் போது அதில் சப் ரூல் சீல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்றது அவசியம். அப்போ இவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே இது என்ன, நம்ம நாட்டோட ஃபைனான்ஷியல் பொசிஷனை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, லா அண்ட் ஆர்டரை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, டெவலப்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க, ஃபாரின் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி கேட்கும் போது இதெல்லாம் நான் ப்ராடராக மட்டும் சொல்கிறேன், அவர்கள் அத்தனை உறுப்பினர்களும் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்கிறதுக்கான அவசியம் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு அமைச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக பொதுவாக பதில் சொல்லாமல் எழுதி வச்சுட்டு என்ன கேள்வி அப்படின்றத அந்த ஹவுஸ் செக்ரட்டேரியட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே அவர்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்றது அவசியம். அதனால ஒவ்வொருத்தரும் அந்த பதில் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் பதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கார்ட் எடுத்து எத்தனை விமான நிலையங்கள் உருவாகியிருக்கு, அவர்களோட வாய்ப்பாக இருந்தாலும் ஹைவே ஆக்சஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரோடு போட்டிருக்காங்க, எவ்வளோ ரயில்வே லைன் போட்டிருக்காங்க, நார்த் ஈஸ்ட்டில் முதற்கொண்டு அவர்கள் வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி ஜென்ரலாக கேட்டிருப்பாங்க. நிதின் கட்கரி அவர்களுக்கு இன்றைக்கி பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவர்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அதனால் அந்த பதில் சொல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மற்ற பதில்களையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ராத்தோர் அவர்களும் பதில் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து இப்போ மந்திரியாக கூட இல்லை, ஆனால் தேவையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றதுக்காக இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து கன்சாலிடேட் பண்ணி, ஏன்னா 2 கேட்கப்பட்ட கேள்விகள் 2 பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதற்கான பதில்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்றைக்கி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சிலதுக்கெல்லாம் கிறிஸ்பாக பதில் சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து மற்ற அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் லா அண்ட் ஆர்டருக்கு அவர் ரெஸ்பான்சிபிள், அவர் அதை சார்ந்த பதில்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் நடந்திருக்கு மணிப்பூரில், அதாவது 3 நடந்தது, 4 நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக முன் வந்தோம், 4 வந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸஸ் அங்கே அமைச்சிருக்கோம், சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அங்கே அமைச்சிருக்கோம், 9 நாங்கள் வந்து 9,000 பேரை வந்து சேஃப் கஸ்டடிக்கு அமைச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே 55 காலம்ஸ் ஆஃப் ஆர் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அங்கே போயிருக்காங்க, அதுக்கப்புறமா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ரேஷன் வந்து மற்ற மாநிலங்களுக்கு போகிற ரேஷனை கூட நாங்கள் நிறுத்தி அந்த ரேஷனை வந்து இங்கே சப்ளை பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நாங்கள் ரேஷன் அமைச்சிருக்கோம் அப்படின்ற தெளிவெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 50,000 பேருக்கு மேலே நம்மளோட சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அங்கே இருக்காங்க, இதுன்னு அசாம் ரைஃபிள்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்க அசாம் ரைஃபிள்ஸ் வந்து மெடிக்கல் ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஜூலை மாதம் கடைசி வாரம் மட்டும் பார்த்தோன்னா மெடிக்கல் ஹெல்ப் மட்டும் அசாம் ரைஃபிள்ஸ் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-14 கிராமங்களில் என்னெல்லாம் மெடிக்கல் தேவை இருக்கோ, அதாவது இந்த ரயட்னால் நடந்ததோ இல்லை மணிப்பூரில் நடக்கிற சம்பவங்கள் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்கிறதுனால நடந்த விபத்தினால கொடுக்குற மெடிக்கல் ஹெல்ப் கிடையாது. அங்கே ஜென்ரிக்காக இருக்கிற மெடிக்கல் பிரச்சனைகள், ஏன்னா அங்கே இருக்க ரூரல் ஹெல்த் சென்டரால் சப்போர்ட் பண்ண முடியாத காலகட்டத்தில் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சி, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டண்டட் சைல்டு க்ரோத், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட அவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்தது. என்னென்னா டெஃபினட்டாக ஒரு ரயட்டஸ் சிச்சுவேஷன் வந்து மே மாதம் 3rd நமக்கு வந்து மே 20-25 வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அதெல்லாம் அப்படின்னா இருக்கு. ஏன்னா இன்னொன்று, ஓகே, எதிர்கட்சி கேள்விக்கிறதுக்கு இவ்வளோ நீங்கள் சொன்ன டீடெயிலாக இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமித்ஷா அவர் சொன்ன, நான் 3 போயிருக்கேன், இணையமைச்சர் இத்தனை நாள் போய் உட்காந்து 24 அங்கே போய் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்கப்ப, பட் கோர்ட்டுமே சுப்ரீம் கோர்ட்டுமே அவங்க வந்து அது அன்பிளசண்டாக இருக்குது, எங்களுக்கே அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒழுங்காக கையாளல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அவங்க ஒரு குழு போடுறாங்க, எதிர்கட்சிகள் மணிப்பூர் அப்படி கேட்குறாங்க. இதில் யார் உண்மையாக சொல்கிறா, இப்போ எப்படி இருக்குது மணிப்பூர் அப்படின்னு ஒரு மக்களுக்கு குழப்பமாக இருக்குல்ல? இல்லை, நம்ம 2 பார்த்துடலாம். முதல்ல இருக்கிற சூழ்நிலைகள் மக்களுக்கு என்ன போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு, இரண்டாவது நீதிமன்றம் என்ன நினைக்கிது, ஏன் அதற்கான காரணம் அப்படின்னு. ஒன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் சாதாரணமாக நினைக்கும் போது இங்கே இயல்பு வாழ்க்கை திரும்பிடுச்சான்னு கேட்டால் இயல்பு வாழ்க்கை ஒன்றும் திரும்பலை. ஏன் அப்படின்னா, ஒரு 150 வருஷமாக இருக்கிற பிரச்சனை, மக்கள் பலருக்குள்ள உள்ள ஊறி இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அதை ஓவர் நைட்டு 1 30 90 நாள்னு நம்ம தீர்த்த முடியாது. அதை 4 பேர்கிட்ட பேசுகிறனால இல்லை அவர்கள் தலைவர்கள்ட்ட பேசுகிறனால தீந்துடாது. எல்லா மக்கள்கிட்டையும் தனித்தனியாக பேசுகிறதுக்கான அவசியம் இருக்குது, அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தேவை இருக்குது. ஸோ அதெல்லாம் நடந்தால் தான் அந்த பிரச்சனைகள் தீரும், அவர்களுக்கு அதற்கான புரிதல் வரணும். சமுதாயத்தில் இருக்கிற மனிதம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது அவ்வளோ சாதாரணமாக தீந்துடாது. நம்ம தமிழகத்தையே எடுத்துப்போம், நம்ம வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்றோம். ஆனால் தமிழகத்திலே இன்னும் வந்து காஸ்ட் கம்யூனிட்டி பிரச்சனைகள்
நிறைய ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்பப்போ அங்கே லோக்கலாக 144 போட்டு அதை சால்வ் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்னென்னா அது ஒரு ப்ராடராக பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 150 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. மைத்தி இனம் குக்கி அப்படின்னு மட்டும் நம்ம ரெண்டு சமூகங்களாக மட்டும் பார்க்குறோம். ஆனால் மைத்தி குக்கி ஜோ நாகா இவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த 4 சமூகங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளே ஒரு 200 சமூகங்களாக பிரிஞ்சு இருக்காங்க எல்லாருமே. ஸோ குக்கி இன மக்களே வந்து ஒரு குக்கி இனத்தில் சொல்கிறத இன்னொரு இதை ஒத்துக்க மாட்டாங்க. மைத்தி இன மக்கள் இன்னொரு மைத்தி குரூப் சொல்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அமித்ஷா அவர்கள் போன ஒரு நாளில் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க நம்ம பீஸ் அக்கார்டு சைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல ஒரு 56 குரூப்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பீஸ் அக்கார்டு சைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவர் பார்லிமெண்ட்லேயும் பிளேஸ் பண்ணியிருக்காரு நேற்று. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கலை. கிட்டத்தட்ட 200 வேறு வேறு சமூகங்கள் இருக்குது. அந்த 200 சமூகங்கள் ஒன்றுபட்டு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒன்றும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டை எடுத்துப்போம். செட்டியாருக்குள்ளே பல செட்டியார் இருக்காங்க, நாடாருக்குள்ளே பல நாடார் இருக்காங்க. அதே தேவருக்குள்ளே இல்லை, நம்ம பிராமணருக்குள்ளே எடுத்துப்போம். நம்ம வந்து ஐயர் ஐயங்காருக்குள்ளேயே சண்டையெல்லாம் வருது. ஸோ அப்போது ஒவ்வொரு சமூகங்களிலையும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இங்கே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், எஜுகேஷன் அட்வான்ஸ்டாக இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸ் பிரச்சனை கிடையாது, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, மெஜாரிட்டி அர்பன் பாப்புலேஷனாக இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பும் இவர்களுக்கு இருக்குது. ரோடு ஆக்சஸ், ட்ரெயின் ஆக்சஸ், ஏர்போர்ட் ஆக்சஸ் எல்லாமே இருக்கிற இந்த மாதிரி ஊர்லேயே இப்படின்னா 65 ஆண்டுகளாக அங்கே அவங்களுக்கு ஏர்போர்ட் கிடையாது, அவங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது. குட்ஸ் ட்ரெயின் மணிப்பூருக்கு போனது கிடையாது என்டிஏ அரசு வர வரைக்கும். அங்கே வந்து ஏர்போர்ட் வந்து ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் இருந்திருக்கு. இப்போ அங்கே 3 ஏர்போர்ட் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில் மொத்தமாக சேர்ந்து என்டிஏ வந்ததுக்கு அப்புறமா, யூபிஏ ஆட்சி காலத்துக்கு அப்புறமா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 18 புது ஏர்போர்ட் வந்திருக்கு. நம்ம அருணாச்சல பிரதேஷில் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டியே அந்த மாநிலங்களில் கிடையாது. நம்ம வந்ததுக்கப்புறமா அங்கே எய்ம்ஸ் வந்திருக்கு, அங்கே நேஷ்னல் லா ஸ்கூல் வந்திருக்கு, அங்கே ஐஐடி வந்திருக்கு. இதெல்லாம் இல்லாமல் பல தரப்பான அங்கே டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிஸ், லா ஸ்கூல்ஸ், ப்ரொஃபஷனல் காலேஜஸ் வந்திருக்கு. அங்கே விளையாட்டு வந்து அங்கே பெரிய விஷயமாக இருந்திருக்கு. ஆனால் விளையாட்டு தடங்கள் வந்து பெருசாக இல்லை. இப்போ வந்து அங்கே நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இப்போ அங்கே ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அக்ராஸ் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், 7-8 மாநிலங்கள்லையும் சேர்த்து, நம்ம சிக்கிமையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 8 மாநிலங்களையும் அதற்கான ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மக்கள் இன்றைக்கி இந்தியா அப்படின்றது எங்களை எல்லாரையுமே ஒன்றா அரவணைச்சு கொண்டு போகிற நாடு தான் அப்படின்ற மக்கள் நினைக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி மாறிக்கிட்டு வராங்க. அந்த சூழ்நிலைகளில் அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டியது அரசுகளோட அவசியம். அதை வந்து முன்னாடி இருக்க அரசுகள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 60 ஆண்டுகளாக இன்றைக்கி பண்ணியிருந்தோம்னா மக்கள் மனசு மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 65 ஆண்டுகளாக நம்ம பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இருந்த 150 ஆண்டுகள் பிரச்சனையை, நம்ம 210 ஆண்டுகள் இருக்கிற பிரச்சனையை நம்ம வந்து உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஊரில் வந்து ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா வருஷக்கணக்காகுது. அப்படின்ற போது இந்த மாதிரி உள்ள ஊரிய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியது. பார்க்கணும் கான்ஃபிடன்ட் மோஷனே, நோ கான்ஃபிடன்ட் மோஷனே பார்த்துட்டா 3 தடவை தொடர்ந்து தோல்வி ஆகுமா? இதே பிரதமர் அவருக்கு என்ன சொன்னார், 18 கொண்டு வருவீங்க அப்படின்னாரு, இப்போ 23 கொண்டு வருவீங்கன்னு, இப்போ 28 நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்கிறப்ப அவங்க இந்த 2 தடவையும் அவங்க எப்படி அது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து அவங்களுக்கு தோல்வியை அமையும்? ஒருவேளை பிஜேபி இதை அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிம்பமாக உருவாக்குதோ? 2 விஷயங்கள். அரசியல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எந்த இதில் தோல்வி அடித்தாலும் அது தோல்வி தான். ஸோ எதிர்கட்சிகள் அதை தோல்வியாக தான் பார்க்கணும். அதை வந்து வெற்றியாக தோல்வின்னு சொல்கிறீங்களா? பிரதமர் அவங்க பேசணும்னு சொன்னாங்க, பிரதமர் வந்து பேச வர வச்சுட்டாங்களே பிரதமரை. மன்னிக்கணும், என்னன்னா பிரதமர் பேசணும் அப்படின்றது இவர்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க வந்து பிரதமர் பேசணும் அப்படின்றதா பேசணுன்றாங்க. இந்த பிரதமர் பேசாமல் இல்லை, மற்ற இந்திய பிரதமர்களோட பார்த்தீங்கன்னா இவர் தான் அதிகமாக பேசிட்டு இருக்கவர். மன் கி பாத்னு அவர்களோட பேசுகிறாரு. மக்கள் டைரெக்டாக அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுது. அவருக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்க போகிறவர்கள், சிறுவர் சிறுமியர் கூட அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுது. இது இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவை பற்றி சிந்திக்கிறவர்கள் கூட அவரோட கேள்வி கேட்க முடியுது. நம்ம வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு வெளித்துறை அமைச்சர் ஒருத்தர் வந்து மன் கி பாத்தில் கேள்வி கேட்டாருன்றது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் பிரதமர் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்கிறார். இது இல்லாமல் அவரோட மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. ஆர்டிஐ ஆக்டுன்னு இருக்குது, ஆர்டிஐயில் கான்ஸ்டண்ட்டாக பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பதில் சொல்லாமல் இல்லை, பிரதமர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். என்னென்னா முன்னாடி வந்து எல்லா பிரஸையும் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு வச்சு பேசுகிற மாதிரி சில பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா நரசிம்மராவ் ரிலேட்டிவாக சைலண்ட்டாக இருந்திருக்காரு. அப்படி பார்த்தோம்னா ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து ரிலேட்டிவாக இல்லை, மன்மோகன் சிங் சைலண்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஸோ அப்படின்ற போது நம்ம வந்து இந்த பிரதமர் வந்து பேசவே இல்லைன்னு சொன்னோன்னா தவறு. இதெல்லாம் பரவாயில்ல, உலக பாராளுமன்றங்களில், உலக அரங்குகளில்
ஐநா சபையில் எத்தனை முறை பேசியிருக்காங்க. அதுவும் இவர் மட்டும் வெறும் ஆற்ற சொற்பொழிவாக நம்ம அதை பார்க்க முடியாது, அங்கே இருக்க கேள்விகளுக்கு பதில் சொல்லியும் இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வேற எந்த நாட்டில் இருக்கவரும் நம்ம நாட்டில் இருக்கிற விஷயங்களை பற்றியோ இல்லை அரசியல் சார்ந்தோ இல்லை ஏதோ ஒரு பயம் சார்ந்தோ கேள்வி கேட்காமல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்த அமெரிக்காவோட ட்ரிப்லையும் கேள்வி கேட்டிருக்காங்க, அவர் அதற்கான பதிலை சொல்லியிருக்காரு. துருக்கி ஈஜிப்ட்லேயும் அவர் கேள்வி கேட்டிருக்காங்க, அவர் அதற்கான பதிலை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக நாடு அரங்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதமரை வந்து பெரிதும் மதிக்கிறாங்க, இந்தியாவை பெரிதும் மதிக்கிறாங்க. ஒரு சி சேஞ்ச் இருக்குது டிராஸ்டிக்காக, அதுவும் எப்போலேருந்து 2014 தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து 2014 தேர்தலுக்கு அப்புறமாவே இருக்குது. நான் ஏன் ஒரு காரணம் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து எந்த பார்டரிங் கண்ட்ரிஸ் எல்லாரையுமே ஒரே நேரத்தில் யாருமே இன்வைட் பண்ணதே கிடையாது. 2014 இவர் ஓத் எடுக்கும் போது பிரைம் மினிஸ்டராக எல்லா தலைவர்களையும் அழைத்து என்னோட நெய்பர்ஹுட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக என்னோட இருந்தால் தான் என் நாடு ப்ராஸ்பரஸாக இருக்க முடியும் அப்படின்னு அனைவரையுமே கூப்பிட்டு அந்த விழாவை நடத்தி அதற்கப்புறமா அடுத்த நாள் அவங்க எல்லாரையுமே மதிப்போடு அவங்க எல்லாரையுமே சந்தித்து என்னென்ன நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸில் தேவை அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, இப்போ வந்து எல்லாருமே அண்ணாமலை அண்ணா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எண் மக்கள் அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்னாங்க, நம்மளோட மீனவர்கள் வந்து சிலர் வந்து பிடிபட்டுட்டாங்க இலங்கையில். நார்மலாக வந்து நம்ம முன்னாடி இருக்க அரசுகள்லாம் பார்த்தோன்னா யூபிஏ இல்லை திமுக தமிழ்நாட்டில் இருந்த காலத்துலேயுமே வந்து மீனவர்கள்லாம் வரதுக்கு மாத கணக்காகும், சிலதெல்லாம் வருஷ கணக்காக நான் பார்த்துருக்கேன். அங்கே வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு பதிவு பண்ணணும், அதெல்லாம் வாதாடணும், அதற்கப்புறம் அவர்கள் நிறைவேறாதீன்னு பொய்யாக புனையப்பட்ட வழக்குகள் நம்ம வந்து விடுவிச்சு அப்புறமா அவர்களை கூட்டிகிட்டு வரோம். இவங்க 10 நாளில் திரும்பி வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்தியா மாற்றியது இதுதான் உலக நாடுகள் அமைப்புலையும் நெய்பர்ஸ்கிட்டையும் நம்மளோட ரெப்புடேஷன், அதை தான் இந்த பிரதமர் மாற்றியிருக்காரு, அதுதான் மக்களுக்கு இன்றைக்கி நிலைமை மாறியிருக்கு. அதனால் அவரோட ஜெயிச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பை இவங்களே ஒரு தடமாக அமைச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான். அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா அந்த INDIA அப்படின்னு அவங்களை கூப்பிட்டுக்கிற அந்த அலையன்ஸ் வந்து இதை வந்து அவங்களோட தேர்தல் பிளாட்ஃபார்மாக ஆரம்பிக்கலாம், இது பிரதமருக்கு ஒரு தோல்வியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது பிரதமர் வந்து அவரோட ஒரு வெற்றி வாய்ப்பாக இங்கேருந்து அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு 2024 போவார், 2028 பற்றி பேசுவார் அப்படின்னு அவங்களே நினச்சி பார்க்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மணிப்பூர் இஷ்யூவை வந்து கையில் எடுத்தது எதிர்கட்சிக்கே ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சோ, ஏன்னா வேற எதை பற்றி அவங்க மேஜராக பேசலை, பட் இந்த மணிப்பூர் இஷ்யூவே அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப அதுலேயே அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகிடுச்சோ. நான் இரண்டு மாதிரி பார்க்குறேன், ஒன்று வந்து ஒரு சாமானிய மனிதனாகவும் வழக்கறிஞராகவும், என்ன அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு கேட்கறதுக்கான உரிமை இருக்குது, அவர்கள் அவசியமாக கேட்கணும். நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைனா இந்த எதிர்கட்சிகளாக அவர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அவர்களை எதிர்கட்சிகளாக பார்க்க ஆரம்பிக்கிறதுல அந்த எதிர்கட்சிகளும் மற்றவர்களை எதிர்கட்சிகளாக பார்க்குறாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. எதிர்கட்சிகள் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு தேவையானவாறு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை வாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, மக்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைக்கு சல்யூஷன் எடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. எதிர்கட்சிக்கு, அதாவது அவர்கள் எதிர்கட்சின்னு நினைக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு பேட் நேம் மட்டும் வந்துட்டால் போதும், அவர்களுக்கு கெட்ட பேர் அவ பேரை வாங்கி கொடுத்துட்டோன்னா நாளைக்கு நம்ம வந்து தேர்தல் களத்தில் போய் அவர்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தான் அவர்கள் செய்கிற தவறு. அது முதல்ல. ரெண்டாவது, நான் வந்து இப்போது வந்து முன்னாடி அந்த அளவுக்கு அரசியல் இருந்திருக்காது, இப்போ ரெகுலராக அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு பார்வையாக எதிர்கட்சிகள் அப்படின்றது இந்த ஒரு டெமோக்ரட்டிக் ரைட் அப்படின்றத தாண்டி அவர்கள் வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தா எஃபெக்டிவ் பார்ட்டியாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மோடி அவர்கள் வந்து யூபிஏ ஆட்சி காலத்தில் பாம்பேயில் நடந்த பிளாஸ்ட் போது நான் வந்து என் பிரைம் மினிஸ்டர் எதுவாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறேன், அன்கண்டிஷனல் சப்போர்ட் இஸ் தேர், நான் எல்லா விதத்துலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அன்னைக்கு மோடி அவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த எதிர்கட்சிகள் நம்ம நாட்டில் நடக்குது, நம்ம மக்களுக்கு இம்பார்ட்டன்ட், ஆல் பார்ட்டி டெலிகேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களோட சேர்ந்து நாங்கள் வரோம், எல்லா சமூகங்கள் சார்ந்து எங்கள் கட்சியிலையும் அங்கே மக்கள் இருக்காங்க, எங்கள் சிந்தனை சார்ந்தவர்களும் அங்கே இருக்காங்க, நம்ம ஒன்றா போய் செயல்பட்டு நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி மணிப்பூரில் பார்த்தோன்னா 2017 தான் வந்து பாஜகவோட கூட்டணி அங்கே ஆட்சிக்கு வராங்க, அது வரைக்கும் காங்கிரஸ் தான் இருந்திருக்கு, காங்கிரஸ் அரசு எதுவுமே பண்ணலை. 2014 வரைக்கும் இவங்க தான் இருந்திருக்காங்க, அன்றைக்கி வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணலை. இதில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த தீர்ப்பு வரத்துக்கு வழக்கு பதிவு பண்ணவங்க வந்து ஒரு
வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நாலஞ்சு வழக்கு பதிவு பண்ணியிருந்த தனி நபர்கள் அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, என்றைக்கு அவங்க ரெப்ரஸன்டேஷன்லாம் அமைச்சிருந்தாங்க, அதாவது எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா, அவங்க 2011-13 முன்னாடியே மாநில அரசுக்கும் கொடுத்துட்டாங்க, மத்திய அரசுக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆட்சியில் யார் இருந்தா? யூபிஏ மத்தியில் இருந்தாங்க, காங்கிரஸ் வந்து மாநிலத்தில் இருந்தாங்க. அவர்கள் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. அவங்க அன்றைக்கி கேட்டதுக்கான இன்னொரு ரீசனும் என்னென்னா, லா கமிஷனும் அங்கே இருக்கிற லோக்கல் கமிஷன்ஸும் வந்து அங்கே வந்து இவங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லை ஸ்பெஷல் ரைட்ஸ் டுவர்ட்ஸ் லேண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த முடிவு ஏற்கனவே அவசியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதன் காரணமாக அவங்க இந்த ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துருப்பாங்க. இந்த ரெப்ரஸன்டேஷன் அன்றைக்கி கன்சிடர் பண்ணி அன்றைக்கே பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க யாரும் நீதிமன்றத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. இவர்கள்லாம் அதனால தான் 2013 டிலேனால, அதுக்கப்புறம் 2013 இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் வந்து பலர் வந்து வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதிமன்றத்தில் வந்தவங்க 2011 இருக்க ரெப்ரஸன்டேஷன் இன்றைக்கி வரைக்கும் ஆன்சர் பண்ணல, 12 வருஷம் ஆயிடுச்சு, நீ இதே 2 நாளில் சொல்லு அப்படின்னு. ஆனால் பாஜக அரசு இதை வந்து நம்ம பப்ளிக்காக கோர்ட்டு மூலமாக சொன்னோம், மக்களுக்கு புரிதல் இல்லாமல் சொன்னோன்னா அது தவறாக இருக்கும் அப்படின்னு மணிப்பூர் அரசு வந்து, இல்லை இப்போ அந்த ரிசர்வேஷன் இப்படி கொடுக்க முடியாது, இதற்கான ப்ராசஸ் வேற அப்படின்னு சொல்லி தான் அவங்க அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பீலை உடனே ஃபைல் பண்ணுறதும் மணிப்பூர் அரசும் பாஜகவை சார்ந்த இதனை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் எம்எல்ஏக்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் உடனே மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்போ அவர்களுக்கு இருந்த அந்த பார்வை இந்த எதிர்கட்சிகளுக்கு இல்லை அப்படின்றது தான். அன்றைக்கே ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நான் இதனாலேயே சொல்யூஷன் சொல்லலை, ஆனா நம்ம சொல்யூஷனை நோக்கி நகர்றது வேகமா இருந்திருக்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன்.